Hi friends, welcome to Indus WhatsApp. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மிளகு குழம்பு அதாவது பெப்பர் குழம்பு தான் பார்க்க போறோம். யூசுவலா கோல்டா இருந்தா வந்து மிளகு ரசம் இல்ல மிளகு சூப் வச்சு சாப்பிடுவாங்க. பட் இது ஒரு கொஞ்சம் வேரியேஷனா மிளகு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இந்த மிளகு குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெயில் பண்ணுறதுனால 3 to 4 days கூட நல்லாவே இருக்கும். இது வெளியிலே வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். மிளகு குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை, உரிச்சு வச்ச பூண்டு, எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். வாங்க எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். வெறும் கடாயில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபடணும். இது கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டே இதை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் மிச்ச பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். தனியா, சீரகம், அப்புறம் மிளகு. இது நல்லா வந்து கருக்கிடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். இதுதான் இந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து கொடுக்கறது. ப்ளஸ் இந்த மிளகு தான் வந்து மெயினான கண்டென்ட் இதில். அதனால தான் மிச்ச பொருட்களோடு இது ஒரு 1/2 ஸ்பூன் ஜாஸ்தி எடுத்துருக்கோம். ரொம்பவும் இருந்தாலும் கசக்கும், அதனால 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வந்து வாசனை வருது, இப்போ எடுத்துடலாம். அடுத்தது நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் பண்ணுறோன்னா, அதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொப்பரை தேங்காய்னா வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா, பட் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷுன்றதுனால கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ நல்லா வந்து அந்த ஈரப்பதனம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் 1/5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வடகம், அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு எவ்வளோ ஆட் பண்ணாலும் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் தான் கொடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது யூஸ்வலாக வந்து டெலிவரி ஆன லேடிஸ்க்கு வந்து இது வச்சு கொடுப்பாங்க இந்த குழம்பை. ஸோ அந்த டைமில் பூண்டு இதை விட கூட ஜாஸ்தியாக போடலாம். நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்த அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறத்துக்கு வரும் வெங்காயம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு 3 ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல்சம் டேஸ்ட் கொடுக்குன்றதுனால இது ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சில்லி பவுடரோட பச்சை வாசனை ஒரு 2 நிமிஷம் போன அப்புறம் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு சீரகம் அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பருப்பு அப்புறம் தனியாலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த குழம்பு. நல்லா அந்த வத்த குழம்பு மாதிரி, புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா திக்காக வரும். லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வரும் இதிலே. அப்புறம் சின்ன எலுமிச்சை சைஸ் புளி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து புளியோட டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா இது பெப்பர் குழம்புன்றதுனால பெப்பரோட டாமினேஷன் தான் ஜாஸ்தி இருக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நல்லா திக்காகவே வரும், ஏன்னா பருப்புலாம் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கடாயில் ஒட்டுற அளவுக்கு திக்காக வந்து வந்திருக்கு. திக்காகிடுச்சு. எண்ணெயும் ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தெரியுது. பூண்டு வெங்காயம் நல்லா வந்து வந்திருக்கு. இப்போ வாங்க டிஷ் அவுட் பண்ணிடலாம்.
ரொம்ப சுவையான வாசனையான மருத்துவ குணம் உள்ள மிளகு குழம்பு தயார். இதை நீங்கள் லாங் டூர்லாம் எங்கே போகிறீங்கன்னா வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குழம்பு தான். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.